26 ஜனவரி நா ரிபப்ளிக் டே. எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் வர வந்துருச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் வந்து வர்ச்சுவலா பேசுறோம். அதனால இது நம்ம பிரதர் சிஸ்டருக்கு இதான் வாங்குவேன். நம்ம தமிழ் மக்களுங்க எப்படி ரொம்ப பரவாயில்ல நல்லா 30 வருஷமா 32 வருஷமா உங்களுக்கு நாளைக்கு வந்து தேசிய கொடி கொடுத்தா பைசா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற இன்னைக்கு வந்து 26 ஜனவரினா ரிபப்ளிக் டே, அது கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் கொண்டாடும் போது நான் அப்படியே நினச்சிக்கி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண என்ன அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து விளாகு வேறு இந்த மாதிரி ஃபுட்டு ரிவ்யூ எடுக்கிறதோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என்ன அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தோணும் போது தான் நினச்சக்கி ஏன் நம்ம வந்து சரி உங்கள்கிட்ட கேட்குறேனே. நீங்கள் பிரதர் சிஸ்டர் உங்கள்கிட்ட கேட்குறதுல தான் நல்லது. நான் ஒரு கையில் ஒரு ஃப்ளாகும் ஒரு கையில் வந்து ஒரு பணமும் வச்சுருந்தா நீங்கள் எதை எடுப்பீங்க? எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸுங்க வர வந்துருச்சு. நீங்கள் வந்து ஃப்ளாக் தான் எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் காய்ஸ் அதை நான் நீங்கள் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்து வர்ச்சுவலாக பேசுகிறோம். அதனால் சரி நீங்கள் சொல்கிறது வந்து நான் கேட்டுருச்சு. ஆனால் இதே நம்ம இறங்கி களத்தில் போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு, அவங்களோட மைண்ட் செட் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. நம்ம அதே நம்ம பிரதர் சிஸ்டருக்கு ஒரு கையில் ஃப்ளாகும் ஒரு கையில் பணமும் வச்சு கொடுத்து காட்டுவோம். அவங்க அதை எதை எடுக்கிறாங்க அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளாக் எடுத்துட்டாலும் அவங்ககிட்ட கேட்போம், எதுக்கு நீங்கள் பணத்தை விட்டுட்டு ஃப்ளாக் எடுத்தீங்கன்னு கேட்போம். அதை இன்கேஸ் அவங்க பணம் எடுத்துட்டாங்கன்னா ஃப்ளாகை விட்டுட்டு ஏன் பணம் எடுத்தீங்கன்னு கேட்போம். ஃப்ளாக் எடுத்தால் உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா பெருமை என்ன, அது வந்து எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது எல்லோரும் அதுதான் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பணம் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க, அப்படி தான் எடுக்கணும். ஹோப் ஃப்ளாகை தான் எடுப்பாங்க, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேறு இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் இன்னைக்கு ஃப்ளாக் எடுத்தாங்களா உண்மையில சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம், அதை அவங்களுக்கு கொடுப்போம். பணம் எடுத்தாங்கன்னா சரி, அவங்களுக்கு பணமே அந்த பணத்தை கொடுத்துருவோம். அதுதான் இன்றைக்கோட வீடியோ. வாங்க, வீடியோ ரொம்ப சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இன்னொன்று நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சார், இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில் எப்படி எடுக்கிறேன்னு ஒரு இவ்வளோ நாள் என்றைக்கும் வெளியே வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட இது மாதிரிலாம் கேட்டது கிடையாது, எடுக்கலை. இது எப்படி வரும்னு இன்னும் வரைக்கும் தெரில. இன்கேஸ் அவங்க கோவப்படுவாங்களா இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னும் வரைக்கும் எந்த யாருக்கிட்டையும் ஒரு விஷயங்கள் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா வந்தால் உண்மையில் காய்ஸ் ஹோப் இதே மாதிரி வீடியோ நிறையா வரும். நீங்கள் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு கமெண்டில் அனுப்புங்க கி இந்த மாதிரி வீடியோ இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணுவேன் சரி இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. வேறு காய்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், உங்கள் கமெண்டால் தான் கொஞ்சம் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் யோசிக்க தோணுது, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்த கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி வீடியோ நல்ல நல்ல வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய், நம்ம இப்போ ஃப்ளாக் வாங்கிட்டோம், 25 ஃப்ளாக் வாங்கியாச்சு. இப்போ ஸ்நாக்ஸும் எடுத்துருக்குறோம். வாங்க கிளம்பியாச்சு, நேராக ரோடு தருது, பார்ப்போம் யாருக்குலாம் நம்மளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காய்ஸ், அந்த டெம்பிள் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட கேட்போம். அவர் தமிழ்காரர் தான் மாதிரி தான் தெரியுது. வாங்க பேசி பார்ப்போம். தமிழ் தெரியலண்ணா, இங்கே தலை தமிழ்காரங்க தானா? இங்கே மும்பையில் எங்கே இருக்கீங்க? இங்கே இங்கே மலாளில் தான், மலாளில் இருக்காங்க. சரி நம்ம இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்ககிட்ட யாராவது ஒரு 500 நம்ம தேசிய கொடியும் 500 நோட்டு காமிச்சா நீங்கள் எதை வாங்குவீங்க ஃபஸ்ட்டு? இதுதான் வாங்குவேன். ஏன் 500 நோட்டு ஏன் என்னாச்சு? நம்ம தேசிய கொடி தான் நம்மளும் முக்கியம்ல. அப்படியா, அதுதான் வாங்குவேன். சரி சரி சரி, 500 நோட்டு முக்கியம் கிடையாது, இப்போதைக்கு தேசிய கொடி தான் வேணும் போது. வேறங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் 500 நோட்டு அவங்களுக்கு முக்கியம் இல்லையா, தேசிய கொடி தான் வேணும்னு சொல்றாங்க. இது கேட்கறது ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ். தேங்க்யூ. உங்ககிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் எப்படின்னு. என்னன்ட்டு பா கேட்டு பார்ப்போம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பேர் என்ன? பவுல்ராஜ். பவுல்ராஜ் உங்கள் பேர். இவங்க நம்ம கேட்போம் ஃபஸ்ட்டு, நீங்கள் இங்கே மும்பையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இங்கே நான் பிறந்ததுலேருந்து இங்கே பிறந்து வளர்ந்துடலாம். இங்கே தான் எனக்கு பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான். இங்கே தான். ஓகே, நம்ம தமிழ் மக்கள் இங்கே எப்படி ரொம்ப பரவாயில்ல நல்லா ஒற்றுமை அதெல்லாம் ரொம்ப சூப்பராக. சரி நம்ம அண்ணன்கிட்ட கேட்டுருவோம் நம்ம. சரியா, ஒன்றும் இல்லை பவுல் பவுல் ப்ரோ, என்னென்ன ஜெங்க இப்போ நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ் பண்ணுறோம். இப்போ உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தங்க தேசிய கொடி இது கொடுக்குறாங்க, ஒரு 500 நோட்டு, நீங்கள் இந்த ரெண்டில் என்ன வாங்குவீங்க? தேசிய கொடி தான் வருவோம்.
ஏன் 500 நோட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படலாம் ப்ரோ? தேவையில்லாது, அதோட இதுதான் நம்ம பாருங்க அவங்களுக்கு 500 நோட்டு முக்கியம் இல்லையா, தேசிய கொடி தான் முக்கியம் சொல்றாங்க. உண்மையில அதுக்கே நம்ம பாராட்டணும் அவங்கள. இந்தாங்க ப்ரோ தமிழ்காரங்க கேன்டீன் இருக்கு, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன வாங்குறாங்கட்டு. வாங்க அண்ணே. வணக்கம்ண்ணே. ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் என்ன ஊருண்ணே? எனக்கு ஊர் வந்து தென்காசி பக்கம். உங்கள் மும்பையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணே? மும்பையில் 30 வருஷமா 32 வருஷமா 32 வருஷமா அண்ணன் இருக்காங்க. அண்ணன் நம்ம இதை கேட்டு பார்ப்போம். என் மாதிரி அண்ணனும் நான் நினச்சதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ உங்களுக்கு யாராவது நம்ம தேசிய கொடி 500 நோட்டு இது ரெண்டில் கொடுத்தா நீங்கள் எதனை வாங்குவீங்க? தேசிய கொடி தமிழ்நாடு விட்டு வரது உழைப்பு அந்த இதுக்காண்டி தான் வந்திருக்கோம். அந்த பணமே கொடுக்குற அது வேண்டாம், தேசிய கொடி தான் வேணுங்க. அந்த பெருமிதத்துக்கு அண்ணனுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க 500 வாங்கல? ஏன்னா இது ஒரு ஹலோ ப்ரோ, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஐகோட் ராஜா. ஐகோட் ராஜா இவங்க பேர். உங்கள் பேர்? பாலா. பாலா, இவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். என் மாதிரி நான் நினைக்கிறதா நடக்கும் நினைக்கிறேன். சரி, ஒன்றும் கிடையாது ப்ரோ, ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் தான் உங்கள்கிட்ட. இந்த ஃப்ளாகு, இந்த 500 நோட்டு, இதில் நீங்கள் எதை வாங்குவீங்க? இதுதான் கண்டிப்பாக இதை வாங்க மாட்டேன். ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் காய், 500 நோட்டு வாங்கி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா உண்மையில ப்ரோ சல்யூட் தான். தேசப்பட்டதான் ஏன் ப்ரோ? இப்ப நம்ம அந்த ஒரு 500 நோட்டு அவங்க வேல்யூ தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் இந்த 500 நோட்டு இருந்தாலே நம்ம 2 நாள் ஓட்டலாம். மும்பை நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துருக்கோம் ஊர்ல இருந்து. நீங்க ஏன் இந்த 500 நோட்டு எடுக்கலாமே? எடுக்கலாம், ஆனால் அது அதை எடுத்து என்ன யோசிக்கணும்? தேசம் இன்னைக்கு வந்து 26 ஜனவரி, இதுதான் முக்கியம். வருஷத்தில் ஒரு நாள் தான் வருது, அதனால இது தேசம் தான் முதல்ல. உங்களுக்கு நாளைக்கு வந்து தேசிய கொடி கொடுத்தா? நாளைக்கு கொடுத்தாலும் இதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். பாருங்க ப்ரோ, உண்மையில இது ஒரு நல்ல இதாக இருக்கு. என்னை கொடுத்தாலும் நம்ம தேசியம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பணம் ரெண்டாவது. இதே மாதிரி தான் இருக்கும். ஆ, முதல்ல உண்மை நேஷன் ஃபஸ்ட். ஆ, நேஷன் ஃபஸ்ட். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் உங்ககிட்ட வெயிட் பண்ணதுக்கு. தேங்க் யூ, வெல்கம். இதான் தமிழ், இவங்ககிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம். உங்கள் பேர் என்ன? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், எந்த ஊர்ண்ணே உங்களுக்கு? ஏன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க மும்பையில்? 22 வருஷமா. 22 வருஷமா இருக்காங்க. அண்ணன் வந்து பிரெட் வியாபாரம் பார்க்குறாங்க. இவங்ககிட்ட நம்ம கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். காய் நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு நம்ம தேசிய கொடி வேற ஒரு 500 நோட்டு கொடுக்கணும்னு வச்சுங்களேன். நீங்கள் எதுனே வாங்குவீங்க இதில்? உண்மையில சொல்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்களா, பணம் என்ன நிறையா இருக்குது, அந்த தேசிய கொடி தான் எனக்கு வேணுங்கிறாங்க. ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு 500 ரூபாவோட வேல்யூ. ஏன்னா நீங்கள் வேற இந்த சைக்கிளில் தான் ஒரு நாள் விளைக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கும் ஒரு 1000 ரூபாவில் ஒரு 500 ரூபா கிடைக்கும். அப்போ இந்த 500 வேல்யூ உங்களுக்கு தெரியல. அப்போ என்னதுக்கு நம்ம இந்த 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்? இருந்து எவ்வளோ வேணும் சம்பாதிக்கலாமே? நம்ம நம்ம நாடு இருந்தால் நமக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்? 500 என்ன ஒரு நாள் தான் கிடைக்கும். 2 நிமிஷம் நான் 500 ரூபா காலி பண்ணிடுவேன். இவர்கிட்ட 10 சாண்ட்விச் சாப்பிட்டு நான் காலி பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஆனால் இந்த நாடு இருந்தாலும் நான் 500 ரூபாய்க்கு 50 நேரம் சம்பாதிச்சுட்டு வரேன். உண்மையில காய்ஸ், நம்மளை மாதிரி இந்த உழைக்கிறவங்க வந்து தேசப்பற்று இருக்கிறதுனால தான் உண்மையில சொல்கிறேன், நம்ம தேசம் இன்னும் ஒரு ஒற்றுமையோடு இருக்குது. இங்கேருந்து நம்ம எங்கே போனாலும் செய்யுங்களா, நம்ம அந்த ஒற்றுமை தான் வாழ வைக்குது. அது ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. இந்த கொடி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்குண்ணே. தேங்க்யூண்ணே. நீ தமிழாண்ணே? அரே, நம்ம இங்கே ஒரு சாண்ட்விச்காரங்க நம்ம கடை வச்சாங்க, பார்த்துருக்கோம் பாருங்க. சுடலை ஆண்டவர் துணைன்னு போட்டிருக்காங்க, அதை பார்த்தோன்னா சரி நம்ம அவங்கள்ட்ட கேட்போம்னு பார்ப்போம். பாருங்க சாண்ட்விச்காரங்க, இவங்களும் மும்பை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். ஆனால் உங்கள் ஊர் என்னண்ணே? திருநெல்வேலி. எங்கண்ணே? ஓகே. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 15 வருஷமா. இங்கே 15 வருஷமாண்ணே இருக்காங்களா? 15 வருஷமா இந்த சாண்ட்விச் வியாபாரம் என்னண்ணே? சரிண்ணே சரிண்ணே. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் நம்மளுக்கு. என்னடா அதிகமாக ஒரு நம்ம தேசிய கொடி ஒன்று வச்சுருக்கோம், வேறு ஒரு 500 நோட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு இதில் எதனை நீங்கள் வாங்குவீங்க? அதுதானே தேசிய கொடி? இந்தாங்கண்ணே பிடிங்கண்ணே ஃபஸ்ட்டு தேசிய கொடியை. எதுக்குண்ணே தேசிய கொடி?
ஏசி நம்ம நாட்டுல இருந்தோம்னா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். 500 ரூபாயை இப்ப கொடுத்தா சரியாயிடுச்சு தெரியல. ஆமா ஆமா இந்த அண்ணன் சொல்றது அதே மாதிரி தான். நம்ம நாடு இருந்தா தான் நம்ம வாழ முடியுங்க. உண்மையில சொல்ல போனா நாடு இல்லைனா நம்ம எங்க இருந்து என்னத்த பிசினஸ் பண்ணி என்னத்த வாழ முடியாது கிடையாது. அதனால நம்ம நாடு நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். இதை நம்ம உணர்ந்தாலே போதும் காய்ஸ். உண்மையில சொல்றேன் நம்ம நாடு இன்னும் மேலும் மேலும் வளரும். ரெண்டு அமெரிக்காவுக்கு சம்பந்த மாதிரி நம்ம நாடு ஆயிரும் காய்ஸ். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. சரி ஜெய் ஜெய் ஜெயிர்தாத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இன்னொன்று கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நான் எடுக்க முயற்சி பண்ணுவேன். இதான் நானும் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ எடுத்த மாதிரி, லைவ் இன்டர்வியூ எடுத்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். ஓகே கைஸ், வேறு என்ன, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.